நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாவே நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம் குறிப்பா நம்ம குடியிருக்க வீடுகள்லையும் சரி அலுவலகத்துக்காக கட்டப்பட்ட கட்டிடத்திலும் சரி நிறைய உறவுகளுக்குள்ளேயுமே நிறைய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஆனா இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத நம்ம உட்காந்து யோசிக்காம அந்த பிரச்சனைகளோடையே நம்ம வாழவும் பழகியிருப்போம் ஆனா இந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வை கண்டா மட்டுமே நம்மளால ஒரு சிறப்பான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வாஸ்து அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையும் கூட இப்ப இருக்க மக்கள் மத்தியில நிறைய பேருக்கு வாஸ்து பத்தின நிறைய கேள்விகள் இருக்கும் ஆனா அதெல்லாம் யார்கிட்ட கேட்கறது அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கும் ஸோ உங்களுக்காக ஆரம்பிச்சதுதான் நம்மளுடைய வரம் தரும் வாஸ்து நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலமா வாஸ்துபதி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போறோம் பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைஞ்சிருக்காரு யோகலட்சுமி வாஸ்து நிபுணர் டி எஸ் ஆர் ஆதவன் பாலாஜி அவர்கள் இவரு தான் நம்ம கூட வாஸ்துபதி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு நிறைய நிறைய கேள்விகள் இருக்கு வாஸ்துபதி ஸோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம சார வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் தத் வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கண்டிப்பாக சார் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் வாஸ்து அப்படின்றத வந்து நானும் நம்புகிறேன் மக்களும் கண்டிப்பாக அதை நம்பணும் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வரல வாஸ்துங்கிறது மிக மிக உண்மையான ஒரு விஷயம் நம்ம வசிக்கக்கூடிய வீடு வாஸ்துப்படி இருந்ததுன்னா நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் கண்டிப்பாக வராது அந்த வாஸ்து தவறான அமைப்பில் இருக்கும் பொழுது தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் தொழிலில் பாதிப்பு வரும் லாபங்கிறது இருக்காது குழந்தைங்களுடைய படிப்பு பாதிக்கும் உடல்நலத்துலேயும் அந்த வீடு வந்து மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குதுங்க நீங்க இப்போ வந்து சொன்னீங்க இல்லையா எல்லாத்துக்கும் காரணம் வாஸ்து தான் எல்லாமே சரியா அமையணும் அப்படின்னா வாஸ்துபடி அது இருக்கணும் அப்படின்னு ஆனால் இப்போ இருக்க அந்த நவீன காலகட்டத்தில் வந்து ம மக்கள் மத்தியில் வந்துட்டு வாஸ்துக்கான முக்கியத்துவம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ வாஸ்துபடி ஒரு வீடு கட்டணும் வாஸ்துப்படி வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலே வாஸ்துலாம் இப்போ யாரு பாப்பா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வாஸ்து பார்த்துட்டுலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசுறாங்க ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அந்த நேயர்களுக்காக வந்து வாஸ்து அப்படின்னா என்ன சார் வாஸ்து அப்படிங்கிறது நம்ம வீட் கட்டடத்தினுடைய வீட்டுக்குள்ளே வந்து சூரிய ஒளியும் காற்றும் வந்து இயல்பாக ஈஸியாக நல்ல முறையில் வரணும் இந்த ஒளி வந்து சூரிய சூரிய ஒளி வந்து வீட்டுக்குள்ளே எந்தளவுக்கு வருதோ அந்த வரும் பொழுது தான் நல்ல ஒரு முன்னேற்றம் செழிப்பு செல்வாக்குங்கிறது கிடைக்கும் எப்படி நம்ம ஒரு செடியை வந்து ஒரு இ இருட்டரையில் வ வச்சால் வளருதா அல்லது வெளிச்சத்தில் வச்சா வளருதுங்களா வெளிச்சத்தில் தான் வெளிச்சத்தில் வச்சா தானே வளருது அதே போல் தான் நம்ம உயிர் நம்ம வீட்டில் வள நம்ம வசிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே அந்த சூரிய ஒளியானது வீடுகளை வந்தால் தான் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்கும் இப்போ நிறைய வீட்டில் வந்து ஜன்னலில் இருக்காது ஜன்னல் இல்லாமல் அடப்பட்ட வீடாக இருக்கும் அடப்பட்ட வீடாக இருக்கும் போது என்ன நடக்கும் அந்த வீட்டில் செல்வங்க இருக்காது வேலைக்கு போக மாட்டாங்க பசங்க வீட்டிலையே இருக்கிறாம்பாங்க குழந்தைகள் சரியாக படிக்காது ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்கும் ஏன்னா சூரிய ஒளியும் வரல காற்றும் வரல மட்டும் தான் இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸில் மட்டும் ஒரு டோர் போட்டிருப்பாங்க அதுவும் தவறான அமைப்பில் இருக்கும் நீச்ச பகுதியில் இருக்கும் உச்சம் நீச்சம்னு ஒன்று இருக்குதுங்க மாதத்தில் அது பகுதியில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அது தவறான உதாரணம் ஆகிடும் தவறான தவறான பழக்க வழக்கங்கள் வயசு பயனாக தவறான பழக்கங்களாகும் பெரியவங்களாக இருந்தால் எப்போதுமே நோயில் இருப்பாங்க வேலை படிப்பு அறிவு திறமை எல்லாமே இருக்கும் அந்த வீட்டில் வசிக்கும் போது என்னன்னா அவங்களால எந்த எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அது வீட்டு வாஸ்துப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து செல்வமும் வரும் செழிப்பும் வரும் முன்னேற்றத்துக்கு நூறு பெர்சென்ட் அந்த வாஸ்துப்படி இருக்கக்கூடிய மனையில் தான் அமையும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு சார் வந்து ஒரு இளைஞர் வந்துட்டு நிறைய அந்த போதை வஸ்துக்களுக்கு வந்து அடிமையாக இருக்காங்க அப்படின்னா அதுக்குமே வாஸ்து அதுக்கு வாஸ்து தான் காரணம் தவறான அமைப்பில் வீடு வாசு வாஸ்துப்படி தவறான அமைப்பில் வீடு வாஸ்து கட்டிட்டாங்க வாஸ்துப்படி இல்லாமல் தவறான அமைப்பில் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஏதாவது போன்ற ஒரு படிப்பு அதாவது எம்ஏஎம் ஃபீல் படித்த பையன் கூட ஒரு பையன் வேலைக்கு போகிறதில்ல எம்ஏஎம் ஃபீல் படிச்சிருக்காங்க சும்மா உட்காந்துட்டுருக்குறோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் டென்த்து டுவெல்த்து தான் படிச்சிருப்பாங்க நல்ல வேலைக்கு போய் மாதம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் மதிப்பான் பார்த்துருக்கீங்களா என்ன காரணம் அப்படின்னா அவங்க பையன் வசிக்கக்கூடிய வீடு நல்ல வீடாக இருக்கும்போது அவனுக்கு அறிவு திறமை அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த யோகங்கள் வந்துடும் அந்த வீட்டுக்கு போனால் யோகம் வந்துடும் அது அந்த வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் தவறான அமைப்பில் இருக்கக்கூடிய வீட்டு பையனுக்கு என்னாகும் அறிவு இருந்தும் ஜெயிக்க முடியாது அருள்ங்கிறது கிடைக்காது அந்த வீடு நல்லபடியாக வாஸ்துப்படி இருந்தால் மட்டும்தான் தெய்வ அருளும் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த யோகமும் கிடைக்கும் அந்த யோகம் இல்லாத போது தான் உடல்நலம் தொழில் குடும்ப உறவுகள் குழப்பம் டெய்லி காரணமே இல்லாமல் சண்டை வரும் நீங்கள் பாருங்கள் சில வீடுகளில் பாருங்கள் டெய்லி ஏதாவது சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்துப்படி இல்லாத போது என்ன நடக்கும் காரணம் இல்லாமல் சண்டை வரும் கடவுள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே சண்டை வரும் இல்லை மனைவி வீட்டுக்கு வந்த வெளி வெளி வீட்டில் வெளியேருந்து உள்ளே வந்தவொடனே சண்டை வரும் இதெல்லாம் எதனால் அப்படின்னா இந்த வீடு வந்து தவறான அமைப்பில் இருக்குது அதை ஈஸியாக சரி பண்ணிட்டோம்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூணாவது வந்து நம்ம ஒரு வாஸ்துப்படி மாற்றி போது இறைவன் ஆறுலும் கிடைக்கும் மாற்றம்தான் கடவுள் நம்ம மாறணும் அப்படிங்கிறது நம்ம மாறணுங்கிறது இல்லை வீட்டை மாற்றணும் வீட்டில் சிறிய மாற்றங்கள் சிறிய மாற்றங்கள் பெரிய வச்சே கொடுக்கும் இதுதான் உண்மை கண்டிப்பா சார் என்னதான் குழந்தைகள் வந்து நல்லா படிச்சு மார்க் எடுத்தாலும் நீங்க சொன்ன மாதிரி வந்து வீடு வந்துட்டு வாஸ்து பிரகாரம் வந்து சாதகமா இல்ல அப்படின்னாலே வந்து கண்டிப்பா அந்த படிப்பு எல்லாமே வேஸ்ட் ஆகுது இல்லையா ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போக முடியாம அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருந்தாலுமே வாஸ்து நல்லபடி இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து தொழில் வந்து ரொம்பவே முன்னேற்றம் ஓகே சார் வாஸ்துனுடைய அடிப்படை விதிகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது வாஸ்து அப்படின்னா முக்கியமான ஒரு ஆறு விதிகள் இருக்குங்க தென்மேற்கு பகுதி உயரமா இருக்கணும் வீட்டு தென்மேற்கு பகுதி உயரமா இருக்கணும் வடக்கும் கிழக்கும் காலியடை அதிகமாக இருக்கணும் வடக்கு பகுதி அதிகமாக காலியடாக இருக்கணும் விட கிழக்கு பகுதி அதிகமாக காலியடை விட்டு தான் கெட்டணும் ரெண்டாவது தெருக்குத்து தெரு வரக்கூடாது நம்ம வீட்டுக்கு தெருக்குத்து தவறான தெருக்குத்தோ தவறான தெருப்பார்வையோ கண்டிப்பாக வரக்கூடாது இந்த தெருக்குத்து தெருப்பார் பத்தி கொஞ்சம் அதனுடைய ரீசன் என்ன எதுக்காக வந்து இப்படி மாத்தி இருக்கணும் எதுக்காக இது இருக்க கூடாது நல்ல நல்ல தெருக்குத்து இருக்குங்க தவறான தெருக்குத்து இருக்கு நல்ல தெருக்குத்துல வசிக்கும் போது அஹ் விரைவில் முன்னேறிடுவாங்க அதாவது எப்படின்னா நூறு இரு வருஷத்தில் ஒரு வீடு சொந்த வீடு கட்டணும்னு ஐடியா பண்ணுறவங்க ரெண்டே வருஷத்தில் கட்டிடுவாங்க நல்ல தெருக்கூத்தில் நமக்கு வீடு அமைஞ்சா காரு பங்களா வசி வாய்ப்பு செழிப்பு முன்னேற்றம் தொழில் விருத்தி ஒரு பிஸ்னஸே பண்ணாலும் ரெண்டே வருஷத்தில் குயிக்காக பெரிய கொடிசரங்களாக இருவாங்க அதான் நல்ல தெருக்கூத்து இருந்தால் அதாவது எப்படி லிஃப்ட்டில் இப்போ நம்ம லிஃப்ட்டில் போகிறதுக்கும் ஸ்டெப்ஸில் ஏறி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா ஒரு நாலு மாடி ஒரு ஃப்ளாட்டு நம்ம வந்து நடந்து போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகும் லேட்டாகும் இதே லிஃப்ட்டில் என்ன ஆகும் சீக்கிரமாக டூ மினிட்ஸ் அவ்வளோதான் அதே போல் தான் நல்ல தெருக்கூத்து இருந்ததுன்னா விரைவில் முன்னேற்றம் தவறான தெரு இருந்ததுன்னா இருக்கிறதும் டவுன் ஆயிரும் இதுதான் உண்மை மூணாவது மூணு பாயிண்ட்ஸ் இருக்கிறேன் உங்களுக்கு நாலாவது என்னென்னா வீடு வந்து எப்போதுமே சதுரம் செவகமாக தான் இருக்கணும் சதுரம் அல்லது தான் எந்த மூலையுமே கிராஸ் ஆகக்கூடாது கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து தவறான வாஸ்து தான் இருக்குங்க இந்த இப்போ நிறைய பேர் என்னென்ன நினைப்பாங்கன்னா கிராமங்கள்லாம் ஈசானிய மூளை வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை அதிகமாக இருந்தால் நல்லது வடகிழக்கு மூளை இழுத்து இருந்தால் நல்லது அந்த வீட்டை மனையை வாங்குவாங்க அப்படி வாங்கக்கூடாது அப்படி வட வடகிழக்கு மூளை இழுத்துது அப்படின்னா தென்மேற்கு மூளை கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய நைருதி மூளை வந்து கட்டாயிரும் அங்கே வந்து கம்மியாயிரும் எந்த மூலையுமே கிராஸ் இழுக்கக்கூடாது அப்படி இழுக்காத மூ மனையை பார்த்து தான் நம்ம வாங்கணும் ரெண்டாவது வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கண்டிப்பாக இருக்கணும் காம்பவுண்ட் வால் இல்லை அப்படின்னா அடுத்த இருந்து வரக்கூடிய எதிர்மறை சக்திகளும் வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை சக்திகளும் அந்த வீட்டில் உள்ளவங்களும் கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ வால் கண்டிப்பாக வேணும் ரெண்டாவது தவறான தெருக்கு தரக்கூடாது சதுரம் சிவகமாக இருக்கணும் உள் மூலை வெளிமூலை படிக்கிட்டு கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு வீட்டுக்கு படிக்கட்டு வந்து சரியான இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவங்களால படிப்படியான முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக வரும் அது சரியான இப்போ படி படிக்கட்டு இல்லாமல் நினச்ச இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போட்டு இடம் இருக்கிற இடத்துல போடுவாங்க அதாவது எப்படின்னா வீடு தப்பாக கட்டிட்டு எந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கோ அந்த இடத்துல படிக்கட்டு போடுவாங்க அப்படி போடும்போது என்ன சில இடத்துல வடகிழக்கில் போடுவாங்க படிக்கட்டு வடக்கு மத்தியில் போடுவாங்க கிழக்கு மத்தியில் போடுவாங்க இப்படிலாம் போடக்கூடாது அப்படி போடும்போது என்னாகும் எதிர்மறையான விளைவுகள் வரும் அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது வராது செல்வம் செழிப்பு செல்வாக்கு முன்னேற்றம் தொழில் ரீதியான பாதிப்பு வரும் கடன் மொழிகளில் அடிக்கடி கருத்து வேறுபட்டு ரெண்டாவது வந்து திறமையான ஆள் இருப்பார் இந்த தவறான வைப்பில் வீடு கட்டி நம்ம உள்ளே இருக்கும்போது என்னாகும் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க டவுன் ஆகிடுவார் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு என்னாகும் டவுன் ஆகும் அவர் காரணமே இல்லாமல் இருப்பாங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு சரியான முறையில் யோகலட்சுமி வாஸ்துப்படி அந்த வாஸ்துவமனையை நம்ம வீட்டை மாற்றி அமைக்கும் பொழுது கண்டிப்பான அடுத்த கட்ட முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து செவ்வகம் சதுரம் இந்த வடிவிலாவது வந்து குடியிருக்கக்கூடிய வீடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எ எந்த வடிவில் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்லலாம் அவங்க வந்து வீடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அதுதான் அந்த மாதிரி கட்டு கட்டி குடி இருக்க வீட்டுக்குள்ளே எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி வரும் எம்மா அப்படி இருக்கக்கூடாதுங்க எப்போவுமே சதுரம் செவப்பு தான் கட்டணும் அப்படி கட்டினா அந்த வீட்டில் ஒரு நல்ல முன்னேற்றம் செழிப்புங்கிறது வரும் நம்ம வந்து வித்தியாசமான மாடலில் டிசைன் டிசைனாக கட்டுறோன்னு சொல்லி இழுத்து கட்டுவாங்க அதாவது எப்படின்னா வீடு மனை வந்து சதுரமாக தான் வாங்கியிருப்பாங்க கெட்டும்போது மேலேயோ மாடியிலேயோ கீழே வந்து பின்னாடி இழுத்துருவாங்க ரெண்டு அடி மூணு அடி இழுப்பாங்க அது மேற்கு ஒட்டி வட மூளை வாயு மூலை எழுத்துருச்சு அப்படின்னா வடகிழக்கு மூளை கரெக்டாக இருக்கும் வாயு மூலை எழுத்துடும் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வாயு மூலை அந்த வாயு மூலை எழுக்கும்போது என்னாகும் உடல்நலம் பாதிக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்க ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள் வரும் அந்த வீட்டுக்கு போன பிறகு ஒரு வளர்ச்சி வந்து கண்டிப்பாக தடைப்படும் தொழில் ரீதியாக கண்டிப்பாக பாதிக்கும் இதாக ஆண்களுக்குரிய பகுதி ஆண்களுக்கு அப்படியே டவுன் ஆகும் சரிங்களா நம்ம ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாமினேஷன் நல்ல ஒரு அண்ணாலும் ஒரு ஒரு சக்தி அந்த வீட்டுக்கு தலைவன் அவர் தானே அவர் அந்த தன்மை வந்து மாறிடும் அந்த தன்மை வந்து மாறிடும் அப்போ என்னாகும் அந்த வீட்டுக்கு போகிறவங்க நோயோ அல்லது க அவங்களுக்கு வந்து பாதிப்புகளோ தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கண்டிப்பாக வரும் குடும்பத்துலேயும் அடிக்கடி சண்டை வரும் அதாவது ஒரு மூளை வடமேற்கு மூளை இழுத்தால் அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கும் பாதிப்பு வரும் பெண்களுக்கும் பாதிப்பு வரும் ஏன்னா அது ரெண்டு பேருக்குமே பாதிக்கும் சரி இப்போது வாஸ்துப்படி ஒரு பணையை வந்து தேர்ந்தெடுக்கிறது எப்படி இல்லை கட்டுறது எப்படி சார் அதை நான் விரிவாக நான் போர்டில் எழுதி உங்களுக்கு புரியுங்க அதனால் நான் விரிவை நான் போட்டு காமிக்கிறேன் சரிங்களா சரிங்களா ஒரு மனையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த மனையுடைய தன்மை வந்து ஒன்று சதுரமாக இருக்கணும் இல்லை செவ்வக வடிவில் இருக்கணும் அதே போல் நம்ம மனைக்கு தெற்கு அல்லது மேற்கு தென்மேற்கு மூலையில் இயற்கையாகவே ஒரு மலை இருக்குது ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டன் ஒரு மலை இருக்குது போல் தென்மேற்கில் வந்து ஒரு பெரிய மரங்கள் இருக்குது அப்படின்னா அது நல்ல உயரமான வெயிட்டு தென்மேற்கு பகுதி <laughs> 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 வந்து எப்போதுமே உயர்வான பகுதியாக இருக்கணும் தென்மேற்கில் வந்து உயரமான பகுதியாக இருக்கக்கூடிய மனை சாயல் வந்து இயற்கையாகவே நம்ம ஒரு மனை வாங்கும் போது தெற்கு மேற்கு உயரமாக இருக்குது அப்படின்னா அந்த மலையை நீங்கள் அந்த மனையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக வாங்கலாம் போல் வடகிழக்கு வந்து பள்ளமாக இருக்கணும் இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை வந்து கண்டிப்பாக பள்ளமாக இருக்கணும் வடகிழக்கு மூளை பள்ளம் தென்மேற்கு மூளை வந்து உயரம் இந்த மாதிரியான உயரமாக இருக்கணும் அதே போல் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த மனையில் நீங்கள் ஒரு வாஸ்துப்படி வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி காலி இடம் அதிகமாக விடணும் அது எப்படி இந்த இது வந்து மனை வச்சுக்கோங்க இது வந்து மனைங்க இதில் தெற்கு பகுதி ரெண்டரை அடி கால காலி இட கிழக்கு பகுதி பத்தடி காலி இடம் விட்டுருக்கீங்க மேற்க விட இங்கே பத்து அடி காலி இட விட்ருக்கீங்க அப்போ இது போக வடக்கும் கிழக்கும் காலி எடை அதிகமாக விட்டு கட்டணும் அப்படி கட்டும்பொழுது தென்மேற்கு இயற்கையாக உயரமாயிரும் வடகிழக்கு பள்ளமாயிரும் அப்போ இந்த போன்ற அமைப்பில் இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு ஐஸ்வர்யங்களுக்கு கண்டிப்பாக வரும் காற்றோட்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ இந்த ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு இருக்குது இல்லை ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி கட்டிடுவாங்க ஒரு அடி கூட காலி அடங்கிறது இருக்காது ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டும்போது என்னாகும் சூரிய ஒளியும் வராது காற்றும் உள்ளே வராது அப்போ என்னாகும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லா விதத்துலையும் பாதிக்கும் குடும்பம் தொழில் திருமணம் கல்வி வேலைவாய்ப்பு அனைத்துலையும் ப்ராப்ளம் வந்துடும் அதன் பிறகு நம்ம போய் பார்த்தாங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட இடம் இருக்காது அந்த வீட்டில் வந்து இடம் இருந்தால் தான் கரெக்ஷன் பண்ணுவீங்க இடம் இடமே இல்லாத அளவுக்கு இருக்கும் அப்போது முதலே கெட்டும் பொழுதே வாஸ்துபடி நம்ம கெட்டும் பொழுது கண்டிப்பாக நல்ல உயர் உயர்வான இடத்துக்கு நல்ல நிலைமைக்கு வரலாம் மூணாவது வந்து இந்த வீடு இப்படி கட்டியாச்சு வாங்குவதற்கு முன்னாடியே ஒரு நல்ல வாஸ்து கன்சிட் கூப்பிட்டு போய் தான் மனையை வாங்கணும் மனையை தேர்ந்தெடுக்கும் போது அப்படி தான் வாங்கணும் வாங்குற முன் அவங்களா வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல தவறான தெற்கு இருக்குது அவங்களுக்கு தெரியாது வாங்கும் போது அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது தெற்கு பகுதியில் தெற்கு இருந்து தென்மேற்கு தெற்கு பகுதியில் தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு தெற்கு பகுதியில் இப்படி ஒரு ரோடு வருது இந்த மனைக்கு நேரம் அந்த இடத்துல வருது அப்படின்னா வாங்கக்கூடாது அப்படி வாங்கியாச்சு அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள மூத்த அந்த வீட்டு தலைவனுக்கு கண்டிப்பாக பாதிப்பான பொருளாதார டல்லாக இருக்கும் அதே போல் மேற்கு இருந்து மேற்கு இருந்து ஒரு ரோடு வருது இந்த இடம் தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தென்மேற்கு மேற்கு இந்த இடத்துல ஒரு தெருக்குத்து வந்துடுச்சுனாலும் தவறு தான் அது ஃபைனான்ஸ் ஏன்னா இந்த இடத்துல நம்ம பேக் வை வைக்கணும் வீடு வீட்டில் வந்து கன்னிமூளைங்கிறது தான் பேக் வைக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல நம்ம தெற்குத்து வரும்போது என்ன நடக்கும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடும் போல் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க வாசலை சரியான இடத்துல வச்சுட்டு தெற்கு பக்கம் வாசல் விட்டுருவாங்க தென்மேற்கில் ஒரு வாசல் என்ட்ரன்ஸ் விட்டுறாங்க ரெண்டாவது ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பணமும் தங்காது அடிக்கடி ஏதாவது ஒரு திருட்டுகள் நடக்கும் திருட்டு சம்பவங்கள் எந்த மாதிரி வீடுகளுக்கு நடக்கும்னா தென்மேற்கு ப்ராப்ளம் உள்ள வீட்டில் தான் திருட்டு நடக்கும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமும் வரும் படிக்கட்டு போடுறதை பற்றி சொல்கிறவங்களுக்கு அதை நீங்கள் பார்த்துக்குங்க படிக்கட்டு அமைக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டுக்கு உள்ளே படிக்கட்டு வருது உள்ளே வந்து படிக்கட்டு போடுறோம் அப்படின்னா சரியான அமைப்பில் படிக்கட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் செழிப்பும் கிடைக்கும் தவறான அமைப்பில் இருக்கும்போது என்ன நடக்கும் நிறைய இடத்துல உள்ளே மாடலாக இப்படி போடுறாங்க இல்லையா உள் பக்கமாகவே மாடலாக அப்படி போடுறாங்க இல்லையா அப்படி போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸில் தான் போடணும் படிக்கட்டு அதாவது படிக்கட்டு போடும்போது உள்ளே வீட்டுக்கு உள்ளே படிக்க போட்டிங்கன்னா இப்படி கிளாக் வாய்ஸில் இப்படி சுற்றணும் வலது பக்கமாக இப்படி சுற்றணும் அதாவது படிக்கட்டு இப்படி இப்படி வலது பக்கமாக கிளாக் வாய்ஸில் தான் படிக்கட்டு இருக்கணும் சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கட்டு எப்படி இருந்தாலும் போதும் டிசைனாக இருந்தால் போதும் அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க லெஃப்ட்டில் இடது பக்கமாக போடுவாங்க இடது பக்கமாக இப்படி ஏறும்போது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பொருளை எடுக்கணும்னா கையில் எடுப்பீங்களா இடது கையில் எடுப்பீங்களா வலது கையில் தான் எடுக்கிறோம் வலது காலை எடுத்து வச்சு தான் உள்ளே போகணும் அப்போ லெஃப்ட்டில் இறக்கும் போது ஏறும்போது என்ன நடக்கும் இடது காலை வச்சு தான் ஏறுவீங்க அப்போ என்ன நடக்கும் எல்லாமே நெகட்டிவாக நடக்கும் இடது காலை வச்சு இடது பக்கமாக இப்படி சுற்றிச்சு அந்த வீடு அப்படின்னா அந்த வீட்டில் படிக்கட்டு இடது பக்கமாக போட்டால் அந்த வீட்டில் உள்ள பெண் குழந்தையாக இருந்தாலும் லவ் மேரேஜ் தான் நடக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் லவ் மேரேஜ் தான் நடக்கும் அப்போது வீட்டில் வந்து படிக்கட்டு சரியாக போட்டால் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் படிக்கட்டு தப்பாக போட்டாச்சுன்னா லவ் மேரேஜ் தான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதில் முதல்ல நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் நீச்சம் நம்ம வந்து வாசல் விடுறதில் மெ மிக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உச்ச பகுதி இருக்குது மெயினாக இது தான் ஒரு வீட்டுக்கு வந்து உச்சம் நீச்சன்னு இருக்கும் இப்படி ஜாதகத்தில் இருந்து குரு உச்சத்தில் இருக்கார் அப்படின்னா நல்லது நீச்சத்தில் இருந்தால் நமக்கு வருமானம் செழிப்பு இருக்குது குரு பார்வைங்கிற இல்லை ஜாதகத்தை என்றைக்குமே நம்ம வந்து மாற்ற முடியாது ஆனால் வீட்டை வந்து உச்ச பகுதியாக போது குரு அருளும் கிடைக்கும் திருவருளும் கிடைக்கும் எப்படின்னா வடக்கு பக்கம் நீங்கள் வாசல் விட்டுறீங்க அப்படின்னா கிழக்கு உரமாக விடணும் வடக்கு பகுதி வாசல் விட்டால் கிழக்கு ஒட்டி இருக்கணும் நிறைய வீடுகளில் சென்டரில் விட்டுருப்பாங்க அப்படி விடக்கூடாது மேற்கு பகுதியில் நீங்கள் வாசல் விட்டுறீங்க மேற்கு பகுதியில் நீங்கள் வாசல் விட்டுறீங்க மேற்கு பார்த்த சைட்டு அப்படின்னா வடக்கு உரமாக வாசல் விடணும் இது உச்சம் கிழக்கு பகுதியில் வாசல் விடுறீங்க அப்படின்னா கிழக்கு பகுதியில் வாசல் வடக்கு உரமாக இருக்கணும் வடக்கு ஓட்டி இது உச்ச பகுதி உங்கள் வீடு வந்து தெற்கு பக்கமாக இருக்குது தெற்கு பக்கம்தான் ரோடு இருக்குது அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி வாசல் விடுவீங்க அப்படின்னா உச்ச பகுதியில் விடணும் நீச்சத்தில் விடக்கூடாது உச்சத்தில் உச்சத்தில் விடணும் அப்படின்னா அந்த இடத்துல விடணும் கிழக்கு ஓட்டி தெற்குன்னா கிழக்கு ஓட்டி கிழக்குன்னா வடக்கு ஓட்டி மேற்குன்னா வடக்கு ஓட்டி இதுதான் உச்சம் இது ரைட் நீச்ச பகுதியில் விட்டால் என்ன நடக்கும் உச்ச பகுதியில் விட்டால் என்ன நடக்கும் உச்சம கிழக்கு பகுதியில் விட்டோன்னா ராஜ வாழ்க்கை யோகங்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக யோகம் வந்துடும் இது உச்ச பகுதி யோகம் வந்துடும் இதே போல் இது உச்சம் நீச்சம் உச்ச உச்சத்தில் விட்டால் யோகம் இதுவே ஜன்னல் அமைக்கக்கூடியதுன்னு பார்க்கணும் நாலு பக்கமும் ஜன்னல் இருந்தால் நல்ல வீடு எந்த வீட்டில் நாலு பக்கம் ஜன்னல் இல்லையோ அந்த வீட்டில் வாஸ்து குறை இருக்குதுன்னு அர்த்தம் வாஸ்துபடி வீடு இருக்கணும் அப்படின்னா சூரிய ஒளியும் காத்து இயற்கையாக வரணும் அதுதான் வாஸ்து ஜன்னலே இல்லை வடக்கு மட்டும் ஒரு ஜன்னல் இருக்குது அப்படின்னா மூணு பக்கமும் அடைச்சாச்சு கிழக்கு அடை கிழக்கு இடப்பட்டாச்சுன்னா பொருளாதார ரீதியாக பாதிக்கும் உடல்நலத்திலையும் பாதிக்கும் பொருளாதாரம் நலம் மனநலம் மனநலம் பொருளாதாரம் நலம் மனநலம் மூணுமே பாதிக்கும் மேற்கு பகுதி அடப்பட்டாச்சு அப்படின்னா அது பெண்களை பாதிச்சிடும் மேற்கு பகுதி அடி அடப்பட்டாச்சுன்னா பெண்களுக்கு உண்டான பாதிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக தென்கிழக்கு மூளைங்கிறது அக்னி மூளை அக்னி மூலையில் வந்து பாதிப்பு இருக்குது அக்னி மூலையில் வந்து தவறான தெற்குத்து வந்துருச்சு இப்போ இது வந்து உச்ச பகுதியில் சொல்லியிருக்கிறேன் நீச்ச பகுதியில் இங்கேருந்து ஒரு தெருக்கூத்து வந்து அக்னி மூளைக்கு நேரம் வருது கிழக்கிறது அப்படின்னா அது பெண்களை பாதிக்கும் பெண்களுக்கு அடிக்கடி தொந்தரவுகள் உடல்நல கோளாறு மருத்துவ செலவு வருது அப்படின்னா அந்த வீட்டை தான் பார்க்கணும் வீட்டை பார்த்துட்டு பார்த்து அதை வாஸ்துபடி மாற்றி அமைச்சாச்சுன்னா நோய்ங்கிறது வராது அதை சரி பண்ணிக்கலாம் அதாவது வாஸ்துப்படி ஒரு வீடு இருக்கணும் ஒரு நல்ல மனைவிங்கிறது ஆறு விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த வீடே இருக்கணும் இருக்கணும் முதல் பாயிண்ட் வந்து சதுரம் செவகமாக இருக்கணும் தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பல்லம் தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும் வடக்குங்களுக்கும் காலியிடம் விட்டு இருக்கணும் ஒரு வீட்டினுடைய வடக்கு கிழக்கும் அடப்படக்கூடாது வடக்கு கிழக்கும் அதிகமாக காலியிடம் விட்டு கட்டணும் தவறான தெற்குத்து வரக்கூடாது தவறான தெற்குத்து வந்தாச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வளர்ச்சி செழிப்புங்கிறது இருக்காது உள்ளே போடக்கூடிய படிக்கட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான இடத்துல படிக்கட்டு போடும்போது அந்த வீட்டில் வளர்ச்சி செழிப்பு செல்வாக்கும் கிடைக்கும் உச்சம் நீச்சங்கிறது பார்க்கணும் அதாவது வாசல் விடுறதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உச்ச பகுதியில் விட்டால் யோகம் இது உச்சம் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு உச்சம் இது நீச்சம் உச்ச பகுதியில் வச்சால் யோகம் நீச்ச பகுதியில் வச்சால் பாதிப்பு வரும் அப்போ இது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துங்க மேடம் சார் வாஸ்துபடி ஒரு வீடை வந்து எப்படி கட்டணும் எப்படி அமைக்கணும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க இல்லையா ஸோ இதன்படி தான் இப்போ இருக்கவங்களாம் வீடு கட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா அது நிஜமாலுமே கிடையாது ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியும் தான் வந்து வீட்டினுடைய அமைப்பை வந்து இப்போ கட்டியிருக்காங்க ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தவறு அதன் மூலமாக நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதை பார்த்தாவது இனிமே வரப்போறவங்க வந்து வீடை வந்து வாஸ்துப்படி கட்டணும் சார் ஸோ இதுல நீங்க குறிப்பா வந்து வடமேற்கு பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க வடமேற்கு மூளை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க இன்னும் அதனுடைய டீட்டெயிலா எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் வடமேற்கு திசை பத்தி வடமேற்கு மூளை தான் ஒரு வீட்டினுடைய ஆண்களுக்கு உண்டான பகுதி அந்த இடத்துல வந்து சரியான முறையில் இருந்தால் தான் அந்த வீட்டில் செல்வம் செழிப்பு செல்வாக்குங்கிறது கூடும் அந்த வீட்டில் ஆண்மகனுக்கு வந்து ஒரு கம்பீரம் ஒரு முன்னேற்றம் எல்லாம் வரணும் அப்படின்னா வடமேற்கு மூளை கரெக்டாக இருக்கணும் அதாவது எந்த மூலையும் வெட்டுப்படக்கூடாது வாயு மூளை கட்டாயிடுச்சு வாயு மூலையில் வந்து பள்ளம் இருக்குது வாயு மூலையில் வடமேற்கு மூலைங்கிறது வாயு மூலை வாயு மூலையில் வந்து பள்ளம் கட்டி போட்டிருக்காங்க இல்லை தெரியும் அங்கே தண்ணீர் வருதுன்னு அங்கே வந்து போர் போட்டாங்க வ அந்த இடத்துல போர் போட்டாலும் கண்டிப்பாக பாதிப்பு வரும் பள்ளங்கிறது அந்த இடத்துல வடமேற்கு மூலையில் வரக்கூடாது பள்ளம் வந்துருச்சு அதே போல் செப்டி டேங்கு அந்த இடத்துலாம் போடணும் அந்த செப்டி டேங்க் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காம்பவுண்ட் வாளுக்கும் வீட்டுக்கும் தொட்ட மாதிரி போட்டுருவாங்க அதாவது சேர்ந்த மாதிரி போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது அப்படி போட்டாச்சு அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கு பாதிக்கும் ஆண்களுக்கும் பாதிக்கும் பொருளாதார ரீதியான வலிமைங்கிறது வராது அது வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அது ஒரு ஒருத்தர் வந்து சாதாரண தொழிலருந்து சக்கரவர்த்தியாக மாறணும் அப்படின்னா இல்லை சாதாரண நிலவிலிருந்து பெரிய கொடிஸ்வராக மாறணும் அப்படின்னா அந்த வடமேற்கு மூலையில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் வாஸ்துப்படி இருந்தால் தான் அந்த அவர் ஒரு ஜெயிச்சு வர முடியும் வாஸ்து வடமேற்கு மூலையில் என்ன பண்ணுவாங்கன்னா சில இடத்துல நான் சொன்ன மாதிரி பள்ளம் போரு இல்லை செஃப்டி டேங்க் வந்து க்ளோஸாக அதாவது காம்பவுண்ட் வாழுக்கும் வீட்டுக்கும் சேர்த்து கட்டி கட்டிக்கிறது அந்த இடத்துல ஒரு ஃபோர்ட்டிகை போட்டு காற்று வராத அளவுக்கு அடப்படுறது இதெல்லாம் வந்து பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகே சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இப்போ வந்து மனிதனுடைய செயல்பாடுகள் வந்து சரியாக இருக்கணும் அவங்க சரியான பாதைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான உகந்த திசை என்ன சார் அந்த திசையினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி கொஞ்சம் அதுதான் இப்போ சொன்னேன் இப்போ வடமேற்கு தான் மனிதனுடைய சிறந்த அதாவது வடமேற்கு மூலம் கரெக்டாக இருந்தால் தான் மனிதனுடைய வாழ்க்கை முறை வந்து சிறப்பாக இருக்கும் அதில் இந்த மாதிரி நம்ம மாற்றம் இல்லை வடமேற்கு மூலம் சிற கரெக்டாக இருந்தது வடமேற்கு மூலை சரியாக இருந்ததுன்னா அந்த வீட் மனிதனுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது யாராலேயும் கண்டிப்பாக தடுக்க முடியாது நல்லாயிருக்கும் ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலைமையில இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அந்த வந்துட்டு வடமேற்கு திசை வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் வடகிழக்கு மூலையில வந்து வெயிட் இருக்க கூடாதுமா எப்பவுமே ஒரு வீட்டில் வந்து அந்த வீடு நல்ல வீடா இல்லையாங்கிறது ஒரு வீட்டில் என்ட்ரன்ஸ் வந்து வடக்கு வாசலாக இருந்தா நம்ம வந்து வடகிழக்கு மூலையில தான் உச்ச பகுதின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த வழியாக தான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும் அந்த வடகிழக்கு மூலையில வந்து காலி அதிகமாக வெட்டி பள்ளமாக இருக்கணும் வடகிழக்கு மூலையில் பள்ளமாக இருக்கணும் அதை வச்சு தான் அவங்களுடைய எதிர்காலம் செழிப்பு செல்லாக்கு உயர்வு எல்லாம் இருக்கும் வடகிழக்கு மூலையும் அந்த ஆண்களுக்குரிய பகுதி தான் அந்த அந்த பகுதி நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட முன்னேற்றம் யாருக்கு ஆண்களுக்கு நல்ல முன்னேற்றம் அந்த வசிக்கக்கூடிய சின்ன சிறு ப பசங்களாக இருந்தாலும் சரி நல்ல படிப்பு அறிவு உத்தியோகங்கிறது வரும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வர்றதுக்கும் வடகிழக்கு மூளை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல போர் போடலாம் அந்த இடத்துல பள்ளமாக இருக்கணும் தென்மேற்கோட வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும் அதுதான் உண்மை வடகிழக்கு பகுதிகளில் வந்து எந்த ஒரு வெயிட்டான பொருள் வெயிட்டான பொருள் சின்ன பொருள் கூட இருக்கக்கூடாதுங்க அப்படி வச்சா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வடகிழக்கில் வந்து படிக்கட்டு கண்டிப்பாக வரக்கூடாது வடகிழக்கு மூலையில் வெளியில் வெளிப்பகுதியில் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இந்த செடிகள் உயரமான மரங்கள் உயரமான செடிகள் இதெல்லாம் வைக்கக்கூடாது அந்த இடத்துல ஒரு பகுதி ஒரு தொடக்க கூடாது வடகிழக்கு முதல்ல பல அதாவது காலி இடமா இருக்கணும் கிளியராக இருந்ததுன்னா அந்த இடம் வந்து நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சார் இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நிறைய பிரச்சனை ஒன்னு வந்து தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடு சோ அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை தான் என்னதான் வந்து நல்ல நேரம் பார்த்து ஜாதகம் பார்த்து திருமணம் செய்து வச்சாலுமே அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களால அவங்களுக்கு சண்டை வரும் சோ அதுக்கு வந்து உகந்த ஒரு இடம் ஒரு வீட்டு மனைக்குள்ள கணவன் மனைவிக்கான உகந்த ஒரு இடம் திசை அப்படின்னு அது எது சார் தென்மேற்கு மூலை தென்மேற்கு மூலைன்னா கனிமூலன்னு பேரு அந்த கன்னிமூலையில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரணும் அங்கே தான் வந்து கடன்மணி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்த வந்து சரியான முறையில் வாஸ்துப்படி அமைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷங்கிறது கிடைக்கும் தென்மேற்கு மூலையில் சில இடத்துல கிராஸாக கட்டிடுவாங்க தென்மேற்கு மூலையில் கேட்டோம் அதாவது காம்பவுண்ட் வால் வந்து போட்டாலும் தப்பு தான் அதான் காம்பவுண்ட் வால் மட்டும் கிராஸாக இருக்குது வீடு கரெக்டாக வசதிரமாக கட்டிட்டோம் அல்லது செவ்வகமாக கட்டிட்டோம் அப்படின்னாலும் தென்மேற்கு மூலையில் கிராஸ் வந்தாச்சு அப்படின்னா அது ஆண்களை பாதிக்கும் கடன் மலைக்கில் உறவுகளில் சரியாக இருக்காது கடமலை குழந்தைகள்லாம் இருப்பாங்க குழந்தை ஒரு குழந்த ரெண்டு குழந்தை வந்துடும் வந்த பிறகு கருத்து விவரோடையே நிறைய இடத்துல பிரிவாங்க அது வேறு ஒன்றும் கிடையாது தென்மேற்கு மூலை என்னென்னு பார்க்கணும் அந்த இடத்துல என்ன குறை இருக்குது அந்த தென்மேற்கு மூலையில் பள்ளம் இருக்கா தென்மேற்கு மூலையில் தவறான தெற்குத்து தூரதா அந்த இடத்துல கிராஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு சுபிச்சமான வாழ்க்கை அமையும் தவறான இடத்துல பெட்சி பெட்டும் போடக்கூடாது அதாவது எப்படின்னா மேற்கு தலையை வச்சு கிழக்கு பார்த்து இருக்கணும் இல்லை வடக்கு தெற்கு தலையை வச்சு வடக்கு பார்த்து தான் நம்ம தூங்கணும் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க இருக்கிற இடத்துல எப்படி போடணும்னு சொல்லிட்டு தப்பாக போட்டுருவாங்க வடக்கு ஓரமாக பெட்டு போடுறதோ அல்லது வந்து கிழக்கு ஒட்டி போடுறதோ போடக்கூடாது தென்மேற்கு மூலையில் தான் அந்த பெட்டு போடணும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தென்மேற்கு திசையில் வந்துட்டு இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் சார் அவங்களுக்கு தொடர்ந்து வரும் எந்த மாதிரியான சண்டைகள் வந்து அவங்களுக்கு அதிகப்படியாக வரும்

அது வடக்கு வாசல் வைக்கிறோம் அப்படின்னா அது கிழக்கு ஒட்டி இருக்கணுங்க கிழக்கு வா வடக்கு வாசல் உங்களுக்கு வேணும் வடக்கு பக்கம் வாசல் மனை வந்து வடக்கு வாசல் வடக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னா அது கிழக்கு உரமாக இருக்கணும் மேற்கு பக்கமாக மனை இருக்குது மேற்கு பக்கமான மனையாக இருக்குது அப்படின்னா வடக்கு உரமாக என்ட்ரன்ஸ் விடணும் வடக்கு ஒட்டி உச்ச பகுதி அதுதான் உச்சம்னு பேர் உச்சம் நீச்சம் கிழக்கு பக்கம் உங்களுக்கு வாசல் வேணும் அப்படின்னா அந்த வாசலை வந்து வடக்கு உரமாக விடணும் அதுதான் உச்சப்பகுதி தெற்கு பக்கம் உங்கள் மனை இருக்குது தெற்கு தான் ரோடு இருக்குது தெற்கு பக்கம் பார்க்க சைட்டு அப்போ என்ன பண்ணணும் கிழக்கு ஒட்டி விடணும் எப்போவுமே வாசல் வந்து வேறு ஒன்றும் இல்லை வடக்கு கிழக்கு உரமாக விட்டால் உச்சம் அதை மாற்றி தப்பான முறையில் நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா அது எதிர்மறையான பலனை கொடுக்கும் எதிர்மறையான என்ன குடும்பத்தில் குழப்பங்கள் வரும் கண்டிப்பாக தொழிலில் பாதிக்கும் உடல்நலத்தை பாதிக்கும் தான் பணம் சம்பாதிச்சாலும் நிற்காது காசு வந்து நிற்காது விபத்து ஆக்சிடென்ட்டு மருத்துவ செலவு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி தவறான அமைப்பில் இருந்துன்னா போயிடும் தவறான நீச்ச நீச்ச பகுதியில் வந்து நீங்கள் வாசல் விட்டுருக்கீங்க தெற்கு பகுதியில் வந்து கிழக்கு உரமாக விடாதுக்கு பயில் மேற்கு உரமாக விட்டுட்டீங்க மேற்குங்கிறது போயாச்சுன்னா எல்லாம் இருக்கிறதெல்லாம் போயிடும் எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சாலும் இந்த வீட்டுக்கு போன பிறகு அதான் நம்ம ஒரு வீடு நல்ல வீடாக இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கு நம்ம குடியே வீடு கட்டி நம்ம போயிருக்கிறோம் இந்த வீட்டுக்கு போன பிறகு நமக்கு பேங்க் பேலன்ஸ் உயர்ந்தது குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம் குழந்தைங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க நோயே இல்லை இந்த வீட்டுக்குடி வந்து ஆறு மாதம் ஆச்சு இல்லை ஒரு வருஷம் ஆச்சு நோயே இல்லை எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குன்னா நல்ல வீடு பேங்க் பேலன்ஸ் உயர்ந்துகிட்டே இருக்குது தொழில் விருத்தி ஆகிட்டு இருக்குது குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல முன்னேற்றம் இருக்குது போல் புதுசாக ஒரு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு புதுசாக ஒரு இடம் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் கார் வாங்குகிறோம் இப்படி வாங்க வாங்க முன்னேற்றம் இருக்குன்னு நல்ல வீடுன்னு அர்த்தம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இருக்கிற பேலன்ஸு கம்மியாகி கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு ஆகி இருக்கிற நகையெல்லாம் பேங்கில் போய் குழந்தைகளும் சரியாக படிக்காமல் வீட்டை வந்து விற்கக்கூடிய கண்டிஷன் வரும் அப்போ அந்த வீடு நல்ல வீடு உடனே சுதாரிச்சிக்கணும் சுதாரிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடக்கூடாது வீட்டை விட்டு ஓடினா அது ஃபெயிலியர் அது என்ன காரணம்னு நம்ம ஒரு வாஸ்து கன்சல்ட்டை கூட்டுக்கு காமிக்கணும் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் நமக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க அப்போ இது என்னென்னு பாருங்கள் எளிமையாக ஈஸியாக சரி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து பரிகாரமோ பூஜையோ எதுவுமே தேவையில்லை ஒரு வீட்டுக்கு போன பிறகு நமக்கு தொழில் டல்லாகுது உடல்நலம் பாதிக்குது கடன் மனைகளை கருத்து வேறு ஆகுது குழந்தைகளும் சரியாக படிக்கலை கடன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் வாஸ்து சரி பண்ணால் போதும் மாற்றம் தான் கடவுள் மாற்றம் தான் கடவுள் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும் நம்ம உடனே நம்ம பரிகாரத்து பக்கம் போனோம் அப்படின்னா பரிகாரம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் பரிகாரம் பண்ணிகிட்டே இருந்தாலும் எந்த மாற்றமும் வராது கடனுக்கு மேலே கடன் ஆகிட்டு தான் இருக்கும் அதனால் வீடை மா வாஸ்துப்படி மாற்றி அமைங்க வாழ்க்கையில் வெற்றி உண்டு நல்லதே நடக்கும் சரிப்போ குழந்தைகளுடைய படிப்புக்கு உகந்த திசை அப்படின்னா எதை சார் சொல்லலாம் குழந்தைகளுக்கு படிப்பு கொண்டாடுதல் வடகிழக்கு மூலமா வடகிழக்கு மூலையில் தான் உட்காந்து படிக்கணும் ஹால் வடகிழக்கு மூலையில் ஹாலில் கிழக்கு பார்த்து உட்காந்து படிக்கணும் அந்த இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்கணும் திறந்த வழியில் படிக்கணும் காற்று புரியலும் ஈஸியாக வரணும் அந்த இடத்துல வந்து படித்தா குழந்தைகளுக்கு நல்ல ஞாபகசக்தி கூடும் படிப்பில் நல்ல மார்க் எடுத்து நம்பர் ஒன்னாக வர்றதுக்கான வாய்ப்பு நூறு பெர்சென்ட் இருக்குதுங்க ஸோ இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து படிப்பே வரல அப்படின்னு என்னதான் வந்து பெற்றோர்கள் வந்து திட்டினாலும் ஸோ அதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தா வந்து வாஸ்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல பெட்ரூமில் உட்காந்து படிப்பாங்க குழந்தைங்க டிஸ்டர்பாக இவங்க டிவி பார்க்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க குழந்தைங்கள அந்த பெட்ரூமில் உட்காந்து படிங்க அந்த ரூமில் ஒரு ரூம் கதை சாத்திக்கிங்க அங்கே குழந்தைங்களுக்கு கேம் விளையாண்டுட்டு இருக்கும் இவங்க வந்து படிங்கன்னு சொல்லி பெட்ரூமில் உட்கார வச்சு படிக்க வச்சிட்ருப்பாங்க அதெல்லாம் தப்பு ஹாலில் டிவி ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிழக்கு பார்க்க வந்து படித்தா கண்டிப்பா நல்ல ஒரு மார்க் எடுப்பாங்க குழந்தைகளுக்கு ஞாபக சுத்தி கூடும் ஓ எங்க வேணா உட்கார்ந்து படிக்கலாம் படிக்கிற குழந்தைங்க எங்க உட்காந்தாலும் படிச்சதா தெரியும் அப்படின்றதெல்லாம் போய் சோ வந்து அடக்குலக்கில் தான் உட்காரணும் சோ அதுக்குன்னு ஸ்டடி ரூம் கூட கட்டலாம் வடகிலக்குல ஸ்டடி ரூம் வச்சு அங்க வந்து ரூம்ல உட்கார்ந்து குழந்தைல படிக்க வச்சா நல்லது சோ அதுக்குன்னு வந்து தனிப்பட்ட ஒரு திசையுமே இருக்கு படிக்கிறதுக்கான ஒரு திசையுமே இருக்கு கண்டிப்பா வந்து இது நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் சார் சோ படிக்கிற குழந்தைகள் வந்து எங்க உட்கார்ந்து படிச்சாலுமே வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு படிக்கக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கும் அப்படின்னு தான் பெற்றோர்கள் நினைப்பாங்க அதுலயும் சில பேர் வந்துட்டு படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை வந்து மிரட்டக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனா அதுக்கான காரணம் வந்து அவங்களால படிக்க முடியல அப்படின்றது உட்காந்து படிச்சா ஏறாது கண்டிப்பா அதுதான் உண்மை

அதுபோல் மேற்கு பகுதி ஜன்னல் வைக்கணும்னா அது வந்து வடக்கு உரமாக இருக்கணும் வடக்கு கிழக்கு உரமாக தான் ஜன்னலும் வைக்கணும் வாசலும் வைக்கணும் அதுதான் உச்ச பகுதி அந்த உச்ச பகுதியில் வைக்கும்போது காற்றோட்டமாகவும் இருக்கும் வருமானம் கூடும் செழிப்பு கூடும் நல்ல முன்னேற்றங்கிறது கிடைக்கும் அந்த வீட்டில் போன உடனே ஒரு மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கும் வீட்டுக்குள்ளே போனவுடனே ரிலாக்ஸு கண்டிப்பாக வந்துடும் பக்கம் ஜன்னல் இருந்தால் ஜன்னலே இல்லை ஒரு பக்கம் மட்டும்தான் ஜன்னல் இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே போன உடனே என்ன நடக்கும் அப்செட் அப்செட்டாகிடுவாங்க ரிலாக்ஸ் இருக்காது காலையில் இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம்ன்றது தூக்கமே வராது என்னென்னா ஜன்னலெலாம் ஒன்றும் இல்லை ரெண்டாவது வந்து அந்த வீட்டுக்கு போனால் அது ஏற்கனவே வாஸ்து குறையில் வீடு அப்போ ஆகும் தூக்கம் போயிடும் தூக்கம் போயாச்சுன்னா நோய் வந்துடும் நோய் வந்ததுன்னா பொருளாதார இழப்பு வந்துடும் பொருளாதாரன்னா அடுத்தடுத்து டவுனு அப்போது வீடு கெட்டும் பொழுது வாஸ்துபடி கெட்டோன்னா யோகம் யோகங்கிறது என்ன அதிர்ஷ்டம் நல்ல நேரம் முன்னேற்றம் செழிப்பு இதெல்லாம் வரணும் அப்படின்னா கெட்டும் போதே சரியான முறையில் கட்டிக்கணும் இல்லை நம்ம தவறான முறையில் கட்டிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னா வாசிப்படி மாற்றி அமைச்சிக்கலாம் மாற்றி அமைக்கும் போது தான் முன்னேற்றம் அதுதான் ஜன உங்களுக்கு மாற்றம் தான் கடவுள் நம்ம கடவுளை எல்லா கோயிலும் நம்ம வீட தப்பாக கட்டிக்கிட்டு தவறான இடத்துல இருந்துக்கிட்டு கோயில் கோயிலாக போனால் எந்த பலனும் இருக்காது நீங்கள் நிறைய இடத்துல அப்படி தான் பண்ணுவாங்க தப்பான இடத்துல இருப்பாங்க தவறான வீட்டில் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வீடு தான் நமக்கு ப்ராப்ளம்னு தெரியாது ஒவ்வொரு கோயிலாக போவாங்க சொன்னக்குரம் கோயிலுக்குலாம் போவாங்க காசி ராமேஸ்வரம் எல்லா இடத்துல போய்ட்டு வாங்க அது போயிட்டு வந்தாலும் அதே போல் தான் இருக்கும் திருப்பதி பத்து போயிட்டு போய்ட்டு அதே அதேபோல் தான் இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் அதே போலன்னு தான் கிடைக்கும் அப்போ இது என்னென்னா வீட்டை சரி பண்ணோம்னா யோகங்கிறது தன்னால் வந்துடும் தொழில் விருத்தியாகும் தொழில் விருத்தியாச்சுன்னா லாபங்கிறது கிடைக்கும் லாபம் வந்தாச்சுன்னா யோகம் வந்துடும் கண்டிப்பா சார் சாப்பிட்டு ஒரு மனிதனை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்துட்டு கண்டிப்பா வாஸ்து தான் வாஸ்து படி இல்லாத வீடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துருக்கு சோ இன்னைக்கு வந்து வாஸ்து பத்தின நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்பவே சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க சார் ரொம்பவே நன்றி மற்றும் ஒரு வரம் தரும் வாஸ்து நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து உங்கள் உங்களுக்கு செல்வராஜ்